தமிழக வரலாற்றில் எழுதப்படாத விதி என்பது சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த முன்னணி கலைஞர்களின் அடுத்த இலக்கு அரசியல் என்பதே. இதற்கு உதாரணமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேற்கோள் காட்டி, இவரை போலவே நாங்களும் மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் என்று ஆர்வத்துடன் அரசியலுக்கு வருகின்றனர். சினிமா என்பதை ஊடகமாக பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யத்தான் அரசியலுக்கு வந்தார் என்பது ஆர்வ கோளாறுகள் பலரும் அறியாத ஒன்று. எதிரணியில் இருந்த கலைஞர் கருணாநிதியை தன் சுயசரிதையில் எம்ஜிஆரை பற்றி எழுதும் பொழுது, எம்ஜிஆரின் எளிமையும் கதருடையில் அவர் காட்சியளித்த வித்தையும் கொடைத்தன்மையும் பற்றி புகழ்ந்திருப்பார். வாக்கு வேட்டைக்காக எம்ஜிஆரை கோமாளி போல் சித்தரித்ததையும் கண்டுகொள்ளாத எம்ஜிஆர் தன் எதிராளியான கலைஞரை கட்சியினர் மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை கூட பேசவிட மாட்டாராம், உடனடியாக கண்டிப்பாராம். அப்பேற்பட்ட கட்சி வழியில் வந்த ஒருவர் இன்று கலைத்துறையில் இருக்கும் முன்னணி நடிகையான திருஷாவை சொல்வதற்கு கூசும் அளவு வசைப்பாடி விட்டு போனது கண்டனத்துக்குரியதொன்று. அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கூவத்தூர் சர்ச்சையில் தேவையில்லாமல் திருஷாவை இழுத்து அவரது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்து சுயலாபம் தேடிக்கொண்டார். இதற்கு நடிகர்கள் சிலரும் நடிகர் சங்கமும் சம்பவத்திற்கு 2 நாள் கழித்து தனது கண்டனத்தை பதிவு செய்தது. நானும் ரவுடிதான் என்று வடிவேல் கூறுவது போல் அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம் என அறிவித்து நானும் அரசியல்வாதிதான் என்று வாண்டடாக மக்களிடம் தன்னை கொண்டு சேர்த்துள்ளார் இளைய தளபதி விஜய். மக்களுக்கு உதவி தொகை கொடுப்பது, பரிசு தொகை கொடுப்பது என்று செய்வதெல்லாம் சரிதான். மக்களுக்காக உரிமை குரல் கொடுப்பது எப்போது? அரசியல்வாதியாக இல்லாமல் போனாலும் கூட தன்னுடன் பல படங்களில் நடித்திருக்கும் சக நடிகைக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு குரல் கொடுக்காமல் போவது எதற்காக? இன்று சக நடிகைக்கு குரல் கொடுக்காதவர் மக்கள் பிரச்சனைக்கு எவ்வாறு குரல் கொடுப்பார் என்று சாமானியம் முதல் சர்க்காரில் உள்ள பிரதிநிதிகள் வரை கேள்வி எழுப்பி வருகின்றனர். எம்ஜிஆர் போல முதல்வராகும் கனவு சரிதான், இன்னும் வாயை திறக்கலனா எப்படி என்று சினிமா ஆர்வலர் பிஸ்மி பேட்டி ஒன்றில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சோ தளபதி விஜய் அவர்கள் படத்துல நடிக்கிறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சோ திருஷாக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது கண்டிப்பா குரல் கொடுத்திருக்கணும், எதுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கண்டிப்பாங்க.